தமிழ்நாடு மொத்த மருந்து வணிகர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் சங்கம் ஆகியவை இணைந்து திருநெல்வேலி மாநகராட்சியின் உத்தரவின் பேரில் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இம்முகாமிற்கு மருத்துவர் கிருஷ்ண பிரபு மற்றும் குழுவினர் தலைமை தாங்கினர். மேலும் சுமார் 250 மேற்பட்ட பொதுமக்கள் கோவிஷீல்டு தடுப்பூசியை போட்டுக் கொண்டனர். இந்நிகழ்வில் தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனை சங்கத்தின் தலைவர் ராஜதுரை, செயலாளர் பாலா, தமிழ்நாடு மருந்து மொத்த விற்பனை சங்க தலைவர் சையது முகமது, செயலாளர் சபாரத்தினம் மற்றும் இரு சங்கத்தின் நிர்வாகிகள் என திரளானோர் பங்கேற்றனர். அதாவது தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனை சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு மொத்த விற்பனை சங்கத்தின் சார்பாகவும் பொதுமக்களுக்கு ஒரு கோவிஷீல்டு இந்த ஒரு வேக்சின் தடுப்பூசி முகாம் நடத்தணும்னு பிளான் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 மேற்பட்ட பொதுமக்களுக்கு இந்த ஊசியை அறிவிச்சிருக்கோம். இந்த மேலும் இந்த விழிப்புணர்வு அதிகமாக்கி திருநெல்வேலியில் எல்லா இடங்களையும் பாளையங்கோட்டை, என்ஜிஓ காலனி இந்த மாதிரி நிறைய இடங்களை பிளான் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரில் இன்றைக்கி வந்து டாக்டர் கிருஷ்ண பிரபு அவர்கள் தலைமையிலும் அவங்க குழுவினரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட மக்களுக்கு நாங்கள் பொதுமக்கள் இந்த வேக்சினோட இதை அனுப்பி கொடுத்துருக்கோம். வருங்காலத்தில் அடுத்த கூடுதலாக கொடுக்க முயற்சி எடுத்துருக்கோம். தமிழ்நாடு முதல்ல பேர் கே ராஜதுரை. தமிழ்நாடு மொத்த விற்பனை மருந்து விற்பனை சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு மொத்த மருத்துவ பிரதிநிதிகள் சங்கம் சார்பாகவும் இன்று கோவிஷீல்டு தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இது டாக்டர் கிருஷ்ண பிரபு தலைமையில் இன்று மருத்துவக் குழுவினர் வந்து இன்று பொதுமக்களுக்கு சுமார் 200-250 பேர்களுக்கு இன்று தடுப்பூசி போடப்பட்டது. ஸோ இதை ஃபியூச்சர்லேயும் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் இந்த மாதிரி விழிப்புணர்வு சபார்த்தனம்.